ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே சொல்ல தேவையில்லை, PGTRB தான். ஸோ ஒரு வழியாக வந்து அதுலேருந்து வீண்டு வந்தாச்சு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா PGTRBயோட சிலபஸ் வந்து மாறுமா அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ப்ளஸ் நிறைய இன்னமும் கூட நேரில் பார்த்தாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் மூலமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. எனக்கு வந்துட்டு மாறாது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து இருந்தது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சிலருக்கு நான் மாறாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை வந்துட்டு அந்த PGTRB சிலபஸ் வந்து மாறலாமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்தது. ஸோ அதை தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனை நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதான் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம PGTRBயில் ஓரளவுக்கு க்ளோஸாக போனவங்க அடுத்த சான்ஸாக நமக்கு வந்துட்டு டெட்டு பேப்பர் ஒன், பேப்பர் டூ வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெட்டு பேப்பர் ஒன், பேப்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தமிழில் பார்த்திங்கன்னா டோட்டலாக இலக்கணத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்தது இங்கிலீஷும் அதே மாதிரி கிராமர்ஸை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நமக்கு உரைநடையாக இருக்கட்டும், துணைப்படமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் போயிருச்சு. ப்ளஸ்ஸு சைக்காலஜிலையும் பார்த்திங்க அப்படின்னா டெட்டோடைய சிலபஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, டெட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த UGTRB அப்படின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சிலபஸ் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே இருந்த டெட்டோட சிலபஸ்லேயும் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மேஜராக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருந்த சைக்காலஜிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PGTRBயில் வந்துட்டு ஒருவேளை நெக்ஸ்ட்டு சிலபஸ் மாறுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஓரளவுக்கு சேஞ்சஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அண்டு நம்ம PGTRBயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். அண்டு நிறைய பேர் அதில் ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணியிருப்பாங்க, நிறைய கோச்சிங் கிளாஸஸும் அதே வந்து டார்கெட்டாக போயிட்டுருக்குது. ஸோ ஒருவேளை சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி சான்ஸ் ஆனால் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இப்போ வந்து ஷேக்ஸ்பியர், அப்புறம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும், அப்புறம் லிட்ரேச்சரில் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசமாக இருந்தாலும் சரி, தியரிஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8, 9, 10 இதெல்லாம் வந்துட்டு அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். பட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்புறமேட்டுக்கு அதே மாதிரி இந்தியன் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ரைட்டிங்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ட்ராமாஸ் இப்போ வந்து கூலி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ராமாஸாக இருக்கட்டும், இல்லைன்னா போயம்ஸோட டாபிக்ஸாக இருக்கட்டும், ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு டைட்டில்ஸையோ இல்லைன்னா வேறு ஒரு ட்ராமாஸையோ போயம்ஸையோ வந்து அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ்ஸு சைக்காலஜியும் அதே மாதிரி மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய தாட்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வர TRB ஓரளவுக்கு என்னுடைய ஒப்பீனியன் படி நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது என்னோடய சொந்த வியூவாக தான் நான் வந்து சொல்கிறேன். உடனே நீ வந்து TRB போர்டோட சேர்மேனா இல்லை நீ சொன்னால் மாறிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வர வேண்டாம். ஸோ மெயினாக என்னுடைய ஒரு வியூவாக தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதாவது சிலபஸில் வந்து சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும், பட் அதுக்குள்ளே இருக்க டாபிக்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து மாறலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ டாபிக்ஸ் அப்படின்னா மேஜராக மாற போகிறது கிடையாது. பேசிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க இப்போ சாசர் மில்டன் இந்த மாதிரி பேசிக்கான ரைட்டர்ஸோடலாம் இருக்க போகுது. பட் போயம்ஸாக இருக்கட்டும், ட்ராமாஸாக இருக்கட்டும், டைட்டில்ஸ் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ரொம்பவே பேசி ரொம்பவே உளறி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பேசுகிறோம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் தான் அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு அப்கமிங் டேஸில் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு கொக்கு பிறகு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ன வரைக்கும் எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்குறீங்க. மறுபடியும் எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெட்டுக்கு வந்து பேப்பர் ஒன், பேப்பர் டூ வந்து யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை, டாடா.